சிதாரமன்றத்தின் 15 ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனை இதனால் இவள் முடிக்கும் என்றால் அதனை அவள் கண் விடல். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. மரியாதைக்குரிய சென்னை மாநகர கூடுதல் காவல் ஆணையாளர் வடக்கு மண்டலம் அவர்களே, காவல் இணை ஆணையாளர் மேற்கு மண்டலம், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்துள்ள எஸ்சிஎல் நிறுவனத்தை சேர்ந்த வைஸ் பிரசிடென்ட், அதே போல மற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த லியோ ஃபாதர் லியோ மற்றும் லைன்ஸ் கிளப் மற்றும் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது பாய்ஸ் கிளப் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மற்றும் சக காவல் அதிகாரிகளே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் எவ்வளவு சிறப்பாக ஒரு பாய்ஸ் கிளப் இயங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சென்னை மாநகரிலே மிகவும் சிறந்த முறையில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 300 மாணவர்களை கொண்டு இந்த பாய்ஸ் கிளப்புகளை நடத்தி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு மாணவ மாணவிகளை இளம் வயதில் நல்ல நெறிகளையும் நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய சரியான பாதையில் அவர்கள் செல்லுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில் செயல்படும் இந்த மையத்தை ஆண்டு விழாவிற்கு இங்கு நமது காவல் கூடுதல் ஆணையர் அவர்கள் தலைமை விருந்தினராக வருவதற்கு இசைந்து வந்துள்ளார்கள். அவரை நான் அனைவரின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இசைவு தெரிவித்து நமது மேற்கு மண்டல காவல் இணையாளர் அவர்களும் இங்கு வந்துள்ளார்கள். அவரையும் நான் நம் அனைவரும் சார்பாக வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள எஸ்சிஎல் நிறுவனம் மற்றும் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மாணவ மாணவிகள், பத்திரிகை நண்பர்கள், காவல் அதிகாரிகள் மற்றும் பெற்றோர்கள், உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் வந்தமைக்காக வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். இதன் மூலம் நாம் அனைவரும் நன்கு பயன்படுவோம். வாழ்க்கை வீரம் என்ற நன்றிகளை வெளிப்படுத்தி வாழ்க்கைக்கு நன்றி வருகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூடுதல் காவல் ஆணையர் அவர்களே, துணை ஆணையர் அண்ணா நகர் மாவட்டம் அவர்களே, இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். முதல்ல இந்த பாய்ஸ் கிளப் அப்படின்றத பற்றி என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் வெறும் அவங்களுடைய வேலை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதோ இல்லை குற்றத்தை தடுப்பதோ அப்படின்றது மட்டும் இல்லை. எப்பயுமே அந்த போலீஸ் அவங்களுடைய ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலும் நல்வழிப்படுத்துவதற்கும் அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கான்செப்ட் இதில் தான் இந்த பாய்ஸ் கிளப்பு அந்த கேர்ள்ஸ் கிளப் அப்படின்றதே ஒரு ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது உண்மையிலே இந்த அரும்பாக்கம் பாய்ஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து சென்னையிலேயே இந்த மெகாஸ் இந்த சிட்டிக்குள்ளே பெரிய ஒரு நற்பெயரை பெற்றிருக்கு. இந்த பாய்ஸ் கிளப்லேயே மிக சிறந்த பாய்ஸ் கிளப் கேர்ள்ஸ் கிளப் அப்படின்னா அது அரும்பாக்கம் மட்டும்தான். மற்றதெல்லாம் அரும்பாக்கத்தை பார்த்து அவங்க எல்லாம் அதை வந்து டெவலப் பண்ணாங்க. அதனால உண்மையிலே அதுக்கு காரணம் உங்களை மாதிரி சிறுவர்கள், இந்த சிறுமியர், உங்களுடைய இதுதான். ஏன்னா நாங்கள் என்னதான் ஒரு நல்ல எண்ணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணும், நல்ல அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கணும். அந்த வகையில் பார்த்தா உண்மையிலே நீங்கள் உண்மையிலே நல்ல குழந்தைகள். நான் அன்னைக்கு போன தடவை வந்தப்போ உங்களை எல்லாருமே பார்த்தேன், ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்தீங்க. உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஸ்கூலில் கூட பார்ப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த பசங்களோட பேசுவோம்,
வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனால் அன்னைக்கு நான் பார்த்தப்ப எல்லாரும் புனிஞ்சத்தலை நிமிராமல் அவங்கவுங்க புக்கை பார்த்து படிச்சுட்டே இருந்தீங்க. உண்மையில எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது, நம்மளும் கூட ஒரு புக்கை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கலாம் இங்கே படிக்க அப்படின்னு தோணுச்சு. உண்மையில ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் அன்னைக்கு பார்க்குறப்ப. அதே மாதிரி இங்கே படித்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க பசங்க கூட பெரியவங்களாயிட்டும் இந்த பாய்ஸ் கிளப்பை மறக்காமல் அவங்களும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அதுவும் உண்மையில ரொம்ப போன்றது. இது ஏன்னா நம்ம இது எப்பயும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம படித்து முடிச்சிட்டோம், நம்ம காலேஜ் போயிட்டோம், இல்லை வேலைக்கில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்காம திருப்பி அந்த பாய்ஸ் கிளப்புக்காக நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இங்கே வந்து இப்போ இருக்கிற சின்ன பசங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்கூலில் இருக்கிறவங்கள அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒரு நடந்துட்டுருக்கிற ஒரு பாய்ஸ் கிளப் இது. இந்த இதில் உங்களுக்கு 17வது ஆண்டு விழா இதில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து அவர் உண்மையிலே உங்களை கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் சொல்லணும், ஏன்னா அவர் என்னை ஒரு 4-5 தடவையாவது வந்து பார்த்துருப்பாரு. இந்த ஆண்டு விழாவை நடத்தணும், எப்போ வரீங்க, எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அடிஷனல் கமிஷனர் கூப்பிடுவோம், நீங்கள் வந்து இந்த ஆண்டு விழாவை நல்ல விதமாக நடத்தி தரணும் அப்படின்னு கேட்டே இருந்தார். இந்த இதுக்கு முக்கியமாக இந்த அரும்பாக்கம் பாய்ஸ் கிளப் கேர்ள்ஸ் கிளப்புடைய இவ்வளோ நற்பெயருக்கும் ஒரு எவ்வளோதான் போலீஸ் சப்போர்ட்டை நாங்கள் எல்லாரும் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு முயற்சியோட பின்ல ஒரு தூண்டுதலாக இருந்து இதை நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்க கிருஷ்ணமூர்த்திக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு என்னை அழைத்து சிறப்பித்ததற்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றுனது அன்றே மறுப்பது நன்று. குரல் ஆண்டறிக்கை 2017-18 15/8/2017 சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்கள் சிறார் மன்றத்திற்கு மக்கள் நற்பணி கல்வி அறக்கட்டளை நிறுவனத்தால் சிறார் மன்ற வளர்ச்சிக்காக ₹25,000 வழங்கப்பட்டது. 30/9/2017 அன்று HCL ஃபவுண்டேஷன் சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் YMCA மைதானத்தில் நடத்திய விளையாட்டு போட்டியில் சுமார் 80 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 15 பரிசுகளை பெற்றனர். இதன் மூலம் எங்கள் சிறார் மன்றத்தை சேர்ந்த 10 மாணவர்கள் டெல்லியில் நடக்கும் விளையாட்டு போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 15/10/2017 அன்று அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் விழா சிறப்பாக எங்கள் சிறார் மன்றத்தில் கொண்டாடப்பட்டது. 21/10/2017 அன்று எங்கள் சிறார் மன்ற மாணவ மாணவர்கள் மற்றும் ரோட்ராக் அமைப்பும் சேர்ந்து அங்கன்வாடி மையத்தை சுத்தம் செய்தோம். இதில் எங்கள் ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் மற்றும் ரோட்ரி கிளப் தலைவர் திரு சுரேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டனர். 2/12/2017 அன்று தொன்பாஸ்கோ அன்பு இல்லத்தின் சார்பாக ஏழகிரியில் என்விரான்மெண்டல் எக்ஸ்போசர் விசிட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எங்கள் சிறார் மன்றத்திலிருந்து 8 மாணவர்களும் மற்றும் சாரண ஆசிரியரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 24/12/2017 அன்று எங்கள் சிறார் மன்றத்திலிருந்து சுமார் 150 மாணவ மாணவிகளை மாமல்லபுரத்திற்கு இன்ப சுற்றுலா அழைத்து சென்றோம். தொன்பாஸ்கோ அன்பு இல்லத்தை சார்ந்த ஃபாதர் லியோ அவர்கள் எமது சிறார் மன்றத்திற்கு வருகை தந்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார்கள். 12/1/2018 அன்று எங்கள் சிறார் மன்றத்தின் சார்பாக போகி திருநாளை முன்னிட்டு புகையில்லா போகியை கொண்டாடுவோம், மாசற்ற உலகத்தை உண்டாக்குவோம் என்ற கருத்தை முன்வைத்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி எமது பகுதியில் சிறார் மன்ற மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நடத்தினர். 14/1/2018 அன்று எமது சிறார் மன்றத்தில் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 21/1/2018 அன்று எங்கள் சிறார் மன்றத்தில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதை ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவா மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை சன் சிட்டி இணைந்து நடத்தினார்கள். அன்று ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஒன்று சார்பாக சமுதாய வளைகாப்பு
எமது சிறார் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் எமது சிறார் மன்றம் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தந்தது. 29/1/2018 அன்று எமது சிறார் மன்றத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கோமகனின் ராகப்பிரியா இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 26/2/2018 அன்று எமது சிறார் மன்றத்திற்கு டிஜி வைணவ கல்லூரியிலிருந்து பிஎஸ்சி கிரிமினாலஜி பயிலும் மாணவர்கள் வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு எமது சிறார் மன்ற சாரண ஆசிரியர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வகுப்புகள் எடுத்தார். 8/3/2018 எமது சிறார் மன்றத்தில் உலக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், எமது பகுதி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் டிபிஏஐ நிர்வாகி திரு பாபு அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாற்றினார்கள். மேலும் சிறார் மன்றத்தின் சார்பாக எமது பகுதி சென்னை உயர்நிலை பள்ளிக்கு ரூபாய் 5000, எமது பகுதி அங்கன்வாடி மையத்திற்கு ரூபாய் 5000 மற்றும் ஒரு அங்கன்வாடி பள்ளிக்கு டேபிள் சேர் சிறார் மன்றத்தின் சார்பாக வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 16/3/2018 அன்று HCL நிறுவனம் மற்றும் தொன்பாஸ்கோ அன்பு இல்லத்தின் சார்பாக 13 சிறார் மன்ற மாணவர்களை 3 நாட்கள் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா அழைத்து சென்றனர். 22/3/2018 அன்று 10 மற்றும் 12 வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுக்கு HCL நிறுவனம் சார்பில் ரூபாய் 50,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. 29/3/2018 அன்று எமது சிறார் மன்றத்திற்கு அண்ணா நகர் காவல்துறை சார்பாக விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2018 அன்று அரும்பாக்கம் வைணவ கல்லூரியில் அண்ணா நகர் காவல் மாவட்டத்தை சேர்ந்த காவலர்களுக்காக யோகா பயிற்சி நடத்தப்பட்டது. இதனை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். இதில் எமது சிறார் மன்ற சாரண ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்வுற காவலர்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள். புதுடெல்லியில் HCL ஃபவுண்டேஷன் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் எமது சிறார் மன்றத்தின் சார்பாக 8 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகளும் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். அனைவருக்கும் வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளிடும் தள்ளாமை நிறுத்து. இந்த சிறார் மன்றமானது 17/9/2003 அன்று தொடங்கப்பட்டது. அப்பொழுது ஐயா விஜயகுமார் அவர்கள் சென்னை மாநகரத்தின் ஆணையாளராக இருந்தார்கள். அப்பொழுது தொடங்கப்பட்டது, முன்னாள் முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இது வந்து ஸ்லம் பகுதியில் இருக்கிற மாணவர்கள், வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மாணவர்களை தூக்கி நிறுத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக இது துவங்கப்பட்டது. எங்களுக்கு எந்த பணி வழங்கப்பட்டதோ அதை சிறப்பான முறையில், நேர்மையான முறையில், அறம் சார்ந்த வழியில் நாங்கள் இதை கொண்டு செல்கின்றோம். எங்களுக்கு பல்வேறு அமைப்பினர்கள் உதவி செய்தாலும் அதில் முதலாவதாக விளங்குவது HCL நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு எப்பொழுதுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுபதர்ஷன் தாஸ் அவர்கள், ஆண்டுகளுக்கு முன்பாக HCL சார்பாக 15 லட்சம் ரூபாய் செலவிலே அந்த புத்தம் புதிய கம்ப்யூட்டர் வசதி கூடிய ஒரு எங்களுக்கு கட்டிடம் கட்டி தந்தார்கள். ஸ்ரீமதி மேடம் அப்போ இருந்தாங்க. இப்போ ஐயாவுடைய பீரியட்ல வந்து எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு புது கட்டிடம் கொடுத்தா இன்னும் ஒரு 50 பசங்களை சேர்த்து நாங்கள் நல்ல கல்வியை கொடுப்போம். ரொம்ப இது 300 மாணவர்கள் சார்பாக நாங்கள் வந்து உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
This is the only word what I have learned in last 1 year from Chennai, and I am committed to learn a lot. I have never lost hope. Great to be here and among all of you. And I will not take much of time to thank Dr. Thinakaran, Additional Commissioner Greater Chennai, Madam P. Vijay Kumar, Joint Commissioner, Mr. Sudhakaran, Deputy Commissioner, Mr. Durai, Deputy Commissioner, Traffic, Ananagar, Mr. Gunashekaran, IPS Assistant Commissioner, Mr. Jagdishan, Inspector, Ananagar. This person, I must say a lot about Mr. Krishnamurthy. When I took a journey of 1.5 hours from Sholinganallur area, my colleague C. Newton has given a 1.5 hour brief about this gentleman. Trust me, that has motivated me to be more part to such functions and to have more such Krishnamurthy in this society. Father Joseph Liu, definitely will take a lot of blessings from you and to start in this journey. It's a great pleasure for me to hear and to represent our organization and the team effort, whatever my foundation team is doing. They say they are able to translate and reach out to all the vision my chairman has seen at some stage of his life and reaching and paying back to the society in some fashion. Today I was just sharing my thought with madam. Really I am honored and really pleasure to see the bright eyes here and the vision they carry for this country, for this state, and we must nurture them in whatever best possible way. And trust, we as our corporate, we all will come forward to hold up your hands, whatever best possible way, whichever way, whether it is a monetary or by human manpower sort of thing. But unless otherwise, the society come forward to accept such steps without political boundary and without much of social intervention, we just cannot go ahead with this thing. And I must congratulate the entire police fraternity here and the leadership team here. Without their support, trust me, it is not practically possible. We might be empowered with the finance part or the connection, social connect part, but you are the person, you are really anchoring, the team is anchoring between us and the final last mile person. I'll not take much of time on this thing. Again, I would like to thank you, each one of you, to make it successful and make it really lively session, Elvis. And I would like more Mr. Krishnamurthy like scout masters for this area and more such areas to come. Thank you. எனக்கு சார் நான் பில்டிங் வந்து கேட்டேன் சார், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நியூட்டன் சார், ஓகே, நன்றி. எஸ்எல் மூலியமாக எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் தொன்பாஸ்கோ அன்பு இல்லத்தின் நிர்வாக இயக்குனர் ஃபாதர் லியோ அவர்களுக்கு சிறார் மன்றத்தின் சார்பாக நினைவு பரிசு. அதனால எங்க பசங்க வந்து நோட்டு வாங்குற வேலையே கிடையாது. கடந்த 5 வருடங்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக அவர்களுக்கு ரூபாய் 10,000 வீதம் 5 வருடங்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதற்கு காரணமாக இருந்த திரு சுரேஷ் பாபு அவர்களுக்கு நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் சார் நீங்க அந்த மாணவர்களுக்கு இப்ப வழங்குறதா வழங்கிடலாம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது மிக்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு ஆக்டிவான ஒரு லைவ்லியான ஒரு பாய்ஸ் கிளப்பு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப்பு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பெருமைக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் நமது கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த பாய்ஸ் கிளப்புக்கு நுழைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு பேரை சொல்கிறாங்கன்னா அது கிருஷ்ணமூர்த்தியோட பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு நான் மனமார்ந்த பாராட்டுதல்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஹெச்சிஎல், இது ஆல்மோஸ்ட் ஹெச்சிஎல் வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் மாதிரியே இதை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்காக ஹெச்சிஎல் குரூப்லேருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிக்கு நாங்கள் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நமது மேற்கு மண்டல ஜேசி திருமதி விஜயகுமாரி அவர்களுக்கும், டிசி அண்ணாநகர் டாக்டர் சுதாகர் அவர்களுக்கும், ஏசி அண்ணாநகர் திரு குணசேகரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாய்ஸ் கிளப்னாலே பொதுவாக வந்துட்டு எதுக்காகனா, நம்ம ஜேசி அவங்க சொன்னது போல் ஒரு குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக, குற்றம் நடந்து கண்டுபிடிக்கிறது மட்டுமல்லாமல் சிறு வயதிலேயே நிறையா பசங்க வழிமாறிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாய்ஸ் கிளப்பு. இந்த பாய்ஸ் கிளப்னால நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் விசிபிளாக கண்ணு கூட நம்ம இன்னைக்கு கூட பார்க்குறோம். எனக்கு உண்மையிலே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம பாய்ஸ் கிளப்பில் படித்து நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாகவும் பெரிய பெரிய பதவியிலையும் இருக்கிறாங்கன்றது சொல்கிறது உண்மையிலே இது நல்ல விஷயம். இதுலேருந்து ஒன்று நம்ம எல்லாரும் என்ன கற்றுக்கணும்னா, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம எப்படி படிக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன், நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்குது, நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது, இதுதான் எப்போதுமே வெளிப்படும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இப்போ நம்ம அப்துல் கலாமை பற்றி பேசியிருக்கிறோம். அப்துல் கலாம் நம்மளாவது மெட்ராஸில் இருக்கிறோம். அப்துல் கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் பக்கத்தில் எங்கேயோ ஒரு குக்கிராமம். அங்கே அவரால் முடிஞ்ச அளவுக்கு படித்து சயின்டிஸ்ட் ஆகி இந்தியாவின் மிகப்பெரிய பதவியான ஜனாதிபதி பதவியை அவரால் பிடிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய திறமை. அதே மாதிரி இன்னைக்கு பல அதிகாரிகள், இப்போ என்னவே எடுத்துக்கிட்டால் கூட, நான் உங்களை மாதிரி பெரிய சிட்டிஸ்லலாம் படிக்கல, சின்ன கிராமத்துலேருந்து படித்து நாங்கள் இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகிருக்கிறோன்னா நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு அதை நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, படிக்க வேண்டிய சமயத்தில் படிப்பில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். படிப்பை தவிர மற்ற இடங்களில் கவனம் செலுத்தணும்னா நமக்கு பின்னாடி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. இப்போ இந்த வயசில் நமக்கு படிக்க வேண்டிய வயசு. இப்போ நிறைய பேர் டிவி பார்க்குறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறாங்க, சினிமா போகிறாங்க, அரட்டடிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் அந்த சுக வாழ்க்கை இப்போ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின், ஒன்றை பெற வேண்டுமென்றால் இன்னொன்றை இழக்க வேண்டும். நீ உன்னுடைய சுகங்கள், உன்னுடைய உனக்கு எல்லா சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலத்தை நீ இழந்தாதான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை நம்ம அடிப்படையாக நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம எந்த நிலைக்கு போனாலும் சரி நம்ம பழசை மறக்கக்கூடாது. இப்போது இங்கே நம்ம சிறார் பள்ளியில் படித்தவங்க நிறைய பேர் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து சொல்லித்தராங்கன்றதே ஒரு நல்ல ஒரு முயற்சி.
அவங்க எல்லாத்துக்கும் எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம எந்த உயர்வுக்கு நடந்தாலும் சரி, அந்த எந்த நிலைக்கு வந்தோமோ அந்த அந்த கடந்த காலங்களை நமக்கு உதவி பண்ணவங்களை எப்பவுமே மறக்கக்கூடாது. பாரதியார் கூட சொல்லியிருக்காரு, சென்றிடுவீர் எக்கு எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். நம்ம ஊருக்கு தான் வந்து நமது படிப்பு பயன்பட வேண்டும். அந்த மாதிரி எல்லாரும் நல்லா படிக்கணும். படிப்பு ஒன்று தான் எப்பவுமே அழியாத ஒரு செல்வம். இப்போ நீங்கள் படித்ததில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஐஏஎஸ் அதிகாரியாகவோ இல்லை பெரிய டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி தடுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை இங்கு மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்த ஒரு அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வேறு எந்த இதுக்குமே கிடையாது. நீங்கள் செல்வந்தராக, நீங்கள் உள்ளூரில் செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் வெளியூருக்கு போனால் உங்களை யாருனே தெரியாது. அதனால் கல்வி மனிதனுக்கு மிக மிக முக்கியம். இந்த படிக்கின்ற பருவத்தில் எந்த விதத்தில் கல்வியை வந்துட்டு விட்டு கொடுக்கவே கூடாது. எப்பாடுபட்டாலும் கல்வி கற்க வேண்டும். ஔவையார் சொல்லியிருக்காரு, பிச்சை புகினும் கற்கை நன்று. பிச்சை எடுத்தாலும் நீ வந்துட்டு படிக்கணும், அதுதான் மிக மிக முக்கியம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. வேற எந்த செல்வத்து உலகத்தில் உள்ள எந்த செல்வத்தை விட சிறந்த செல்வம் இது கல்வி செல்வம். யார் சொன்னது? வள்ளுவர். வள்ளுவருக்கு தெரியாத இதே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. அவரே சொல்றாரு, உலகத்திலே சிறந்த செல்வம் கல்வி. இப்போ நம்ம கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் முயற்சியிலால மிக சிறப்பான இந்த சிறார் மன்றத்தில் உங்களுக்கு கல்வி கற்பதற்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. இன்னும் ஃபெசிலிட்டிஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதையும் பண்ணித்தரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இந்த முயற்சியை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். காவல்துறையில் மட்டுமல்ல, எந்த துறையிலும் மாணவர்கள்ட்டிருந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். கல்வியை விட முக்கியமானது ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒழுக்கம். ஒத்துக்கிறீங்களா? கல்வியை விட முக்கியமானது ஒரு மனிதனுக்கு உயிரை போன்றது எதுன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், உயிரை விட பெருசு மனுஷனுக்கு ஒழுக்கம். ஏன்னா அந்த ஒழுக்கம் இல்லாட்டினா மனுஷனுக்கு உயிரே இல்லைன்னா உடம்புல ஒன்றும், அது பேரே பணம் தான் சொல்லுவோம், பேரெல்லாம் கிடையாது, பேர் பணம். அதனால ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை மாதிரி சின்ன பசங்க மெரினா பீச்சுக்கு ஒரு பையனும் உங்கள் அப்பாவும் போயிருக்கிறாங்க. மெரினா பீச்சில் அந்த பட்டமெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பையன் வந்துட்டு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன். அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து, எப்பா அந்த பட்டம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஆமாப்பா பட்டம் பறக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, கொஞ்ச நேரம் அந்த பட்டத்தை பார்த்துட்டு இருந்தா அந்த பையனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. எப்பா அந்த பட்டம் வந்துட்டு மேலே பறக்கிறது பார்க்குது, ஆனால் அந்த பட்டம் விட்ற ஆள் வந்துட்டு அந்த கயிறை பிடிச்சி கீழே கீழே இழுத்துட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன், மூணாம் கிளாஸ் பையன். அவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் பட்டத்தை. அவங்க அப்பா சொல்கிறார், இல்லைப்பா அந்த பட்டம் வந்துட்டு அந்த நூலை வச்சு தான் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைப்பா நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பட்டம் மேலே பறக்க பார்க்குது, ஆனால் அவன் கீழே பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நேராக அந்த பட்டம் விட்றவங்கிட்ட போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த நூலை வந்துட்டு கட் பண்ணி விட சொல்கிறாங்க. அந்த நூலை கட் பண்ணி விட்டோன்னு என்ன ஆகும், பட்டம் மெதுவாக மேலேருந்து கீழே வந்து தரைக்கு வந்துருச்சு. நமது வாழ்க்கையும் இந்த பட்டத்தை போல தான். அந்த நூலானது தான் நமது ஒழுக்கம். என்னைக்கு அந்த நூல் அறுந்துருச்சோ நம்ம வாழ்க்கை வந்துட்டு கீழே வந்துடும். ஆனால் நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள், நமது ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லா படி, இப்படி இருக்காத அப்படி இருக்காதுன்னு சொல்கிறது எல்லாம் அந்த நூல் மாதிரி. நமக்கு என்ன தோணுது, பட்டம் மேலே பறக்கிறது நூல் தடுக்குதுன்னு தோணுது, ஆனால் அது ஆக்சுவலாக தடுக்கலை, உன்னைய மேலே கொண்டு போகுது. அது நமக்கு புரியாது, இப்போ பின்னாடி நமக்கு புரியும். அதனால் எப்போவுமே ஒழுக்கத்தை தவறவிடக்கூடாது. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பான சிறப்பான பதவியோ, நல்ல நீங்கள் நினச்ச பதவியோ நீங்கள் அடைய முடியும். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் மீண்டும் உங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜி ஸ்ருதிகா 441 மதிப்பெண்கள்.
மாணவர்கள். வி இசக்கி ராஜேஷ் 1125 மார்க். கே ஜெகதீஷ் 1076 மதிப்பெண்கள். என் சுகன்யா 1069 மதிப்பெண்கள். பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வி இசக்கி ராஜேஷ் 1122 மார்க். கே ஜெகதீஷ் 1076 மதிப்பெண்கள். என் சுகன்யா 1076 மதிப்பெண்கள். நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னா, நான் சிதார் மன்றத்தோட பயனடைந்தவர்களில் நானும் ஒருவன். இந்த சிதார் மன்றம் தொடங்கப்பட்டதுலேருந்து நான் மாணவனாக இருந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்து ஈவினிங் டைமில் கிளாஸ் எடுத்தேன், அப்புறம் காலேஜ் போனேன், காலேஜ் போயிட்டு ஹெச்சிஎல்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணுறேன். இது எல்லாமே சாத்தியமானது இந்த சிதார் மன்றத்தினால தான். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் காலேஜ் போகிற வரைக்கும் இந்த சிறார் மன்றங்கள் இந்த சிறார் மன்றம் மூலமாக எனக்கு ஸ்காலர்ஷிப்லேருந்து பல பயன்கள் நான் பெற்றேன். இந்த வேலை எனக்கு கிடைத்ததுக்கு வந்து ஹெச்சிஎல் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். என்ன அப்படின்னா, ரெக்ரூட்டிங் பீப்புள் ஃப்ரம் த கம்யூனிட்டி இஸ் அ பிக் சேலஞ்ச் அண்ட் தே ஹவ் டன் இட். தே ஹவ் கிவன் அஸ் அ கிரேட் ட்ரெயினிங் அண்ட் வி ஹவ் ட்ரெயின்ட் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் இன் ஹெச்சிஎல் ரைட் நவ். ஸோ மூணு பேர் இங்கேருந்து நாங்கள் பிளேஸ் ஆனோம், மூணு பேருமே இன்றைக்கி ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன். இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் அப்படின்னா எங்களுடைய சாரண ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் இல்லைன்னா பல விஷயங்கள் இங்கே வந்து சாத்தியப்பட்டிருக்காது. அவருடைய உழைப்பு வந்து மிகப்பெருசு. நான் ஒருவன், நான் வந்து ஒருவன், என்னை போல பல பேர் இங்கே வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இங்கே நிற்கிறேன். அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய நன்றி என்ன அப்படின்னா, இத்தனை விஷயங்களும் இங்கே சாத்தியப்படுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் காவலர்கள் தான். ஏன்னா வந்து எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் கேட்டு கிடைக்காதது எதுவுமே கிடையாது. நான் மாணவனாக இருந்து நான் கிளாஸ் எடுத்து நான் இப்போ வேலை செய்கிறேன். இது வரைக்குமே எங்களுக்கு அமைந்த காவலர்கள் எல்லாருமே நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அதை உடனே செஞ்சு தருவாங்க. மாணவர்களுக்கு என்ன வேணும்னாலும் எந்த டைமில் வேணும்னாலும் அதை செஞ்சு தருவாங்க. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இது வந்து என் சார்பாக நான் சொல்ல, மொத்த சிறார் மன்றம் சார்பாக நன்றி சார். உங்களுடைய பணி வந்து நிச்சயமாக இந்த சமூகத்தை இன்னும் மேம்போக்காக மாற்றும். நன்றி. ஏ, நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் ஒரு டீம் வச்சுருக்கோம். எங்கள் ஜேசி மாடத்துக்கு தம்பி பிரகாஷ் அவர்கள் புத்தகம் வழங்குவார்கள். எங்கள் அண்ணாநகர் டிசி ஐயா சுதாகர், டாக்டர் சுதாகர் அவர்களுக்கு பெரிய சுரேஷ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். நகர் ஏசி அவர்களுக்கு நண்பர் வீரகுமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். எங்களை கண்ணின் இமை போல காத்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இரண்டு கண்கள். நாங்கள் இடது வலதின் பேதம் பார்க்கறது இல்லை. எங்களுக்கு வந்து இரண்டு ஆய்வாளர்களும் சிறந்த ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவர்களுக்கு சிறார் மன்றத்தின் சார்பாக அடிஷனல் ஐயா முன்பாக நானே அதை வழங்குகிறேன். மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் எங்கள் ஜெகதீசன் ஐயா அவர்கள் எல்லண்டோ. வழங்க மரியாதைக்குரிய அண்ணா நகர் ஏசி அவர்கள்.
இந்த இனிய மாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எங்களது வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் மேற்கு மண்டல இணை ஆணையர் அவர்களுக்கும் எங்களது அண்ணா நகர் மாவட்ட துணை ஆணையர் அவர்களுக்கும் ஏனைய உதவி ஆணையர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் அருமை சிறார்கள் மற்றும் அரசு சார்ந்தவர்கள் மற்றும் இதில் டொனேஷன் அளிக்கக்கூடியவர்கள் மற்றும் எங்களது காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் இங்கே ஒளி அமைத்து தந்தவர் மேடை அமைத்து தந்தவர் எங்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்த மற்ற அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களை சிறப்பாக செய்து இந்த சிறார் மன்றத்தின் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக மேலும் உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் காவல்துறையின் சார்பாகவும் இந்த சிறார்கள் மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.